ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஜிபே ஆப், அதாவது கூகுள் பே ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதில் எப்படி வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜிபே ஆப் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுவோம் ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட அட்டாச் ஆகிருக்கணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அந்த ஃபோன் நம்பர் உங்கள் மொபைல் ஃபோன்லேயும் இருக்கணும். ஸோ இதை மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோன் நம்பர் பர்டிகுலராக உங்களோட பேங்க் அக்கௌண்டோட அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ அந்த ஃபோன் நம்பர் அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்ணி கொடுத்துவங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய மொபைலில் இருக்க ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஜிமெயிலே ஜிமெயில் ஐடியிலே ரெஜிஸ்டர் பண்ணலாமான்னு கேட்கும். இல்லை உங்களுக்கு வேறு ஜிமெயில் ஐடி மாற்றணும்னா பக்கத்தில் ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி வேறு ஜிமெயில் ஐடி நீங்கள் மாற்றிக்கலாம் இருந்துச்சுன்னா. ஸோ இல்லை இதுவே போதுன்னா கீழே வந்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட், அது ஓடிபி மெசேஜ் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும். இல்லை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வர ஓடிபி மெசேஜ் அதில் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சம்ம பர்மிஷன் கேட்கும். ஸோ கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா கண்ணி கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் போங்க. ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து எல்லாமே வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். ஹோம் பேஜுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் மொபைல் ஃபோனில் என்னெல்லாம் பேங்க் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட உங்கள் ஃபோன் நம்பர் அட்டாச் ஆகிருக்கும், நீங்கள் இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, ஸோ அந்த பேங்கை அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்ணி கொடுத்துவாங்க. ஸோ கண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய சிம் ஸ்லாட் எந்த ஃபஸ்ட்டு சிம்மில் இருக்கா செகண்ட் சிம்மில் இருக்கான்னு கேட்கும். ஸோ நீங்கள் எந்த சிம் ஸ்லாட்டில் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்ணிங்கன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆக தொடங்குது. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட அட்டாச் ஆகிருக்காங்கிறத பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து வெரிஃபை பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் ஆகிருச்சுன்னு ஒரு டிக் மார்க் உங்களுக்கு காமிக்கும். ஸோ டிக் மார்க் காமிச்சதுக்கப்புறம் உங்களோட டெபிட் கார்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க டெபிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டோட லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பைரி டேட், இதே இவ்வளோ நீங்கள் வந்து இதில் டைப் பண்ண வேண்டியிருக்கு. அந்த கார்டிலே கொடுத்துருப்பாங்க அந்த கார்டோட நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் டைப் பண்ணிவிட்டு கீழே ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யூபிஐ பின் தான் கிரியேட் பண்ணணும். பட் இது டிஸ்பிளே தெரியாது, நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட பின்னை வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். யூபிஐ பின், அதாவது நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மணி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த பின்னை டைப் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் பின்னு கேட்கும். அதில் வந்து ஒரு பின்னை வந்து டைப் பண்ணிக்கோ, ஒரு 4 டிஜிட் இல்லைனா 6 டிஜிட்டில் இருக்கும் பின்னை டைப் பண்ணி கண்ணி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கன்ஃபார்ம் பின்னு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் பின்னை வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ பின் வந்து கிரியேட் ஆயிடும். இவ்வளோதான் மேட்டர். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிபேயில் வந்து அதாவது கூகுள் பேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். இனிமேல் நீங்கள் யாருக்கு வேணாலும் பேமெண்ட் சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் மேட்ரு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாய்.